இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு கப்போட 11வது மேட்ச் நியூசிலாந்து விசஸ் பங்களாதேஷ். ஸோ ரெண்டு டீமுக்குமே ஒரு ஃபேவரான ஒரு கிரவுண்டில் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லலாம். சேப்பாக்கில் தான் வந்து மேட்சை நடத்த போகிறாங்க. காரணம் என்னென்னா, ரவீந்தர் மிச்சல் சாண்டரை வச்சு தான் அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹென்ரியுமே ஸ்லோ பிச்சிலுமே நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த சைடு பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா முஷ்டிசிபி ரகுமான், மெஹண்டிகாசன், ரெண்டு மெஹண்டிகாசன் ப்ளஸ் சைபல் ஹசன், இவங்க எல்லாருமே ஸ்லோ பிச்சில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ ரெண்டு டீமுக்குமே ஓரளவுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் கிடைக்கும். வின் பண்ணுறக்கான சான்ஸ் வந்து நியூசிலாந்துக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய டீம், பங்களாதேஷ் என்ன தான் இருந்தாலும் சில யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து தடுமாறுறாங்க. மேபி தமீம் இக்பால் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். அவருக்கு பதிலாக தமீம் ஹாசன் ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த எல்லா சான்ஸ்லுமே அவர் கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. லிட்டான் தாஸ் லாஸ்ட் மேட்சில் சேசிங் வந்ததுனால கொஞ்சம் அதிரடியாக ஆடி கொண்டு போனார். நிறையா பேர் வந்து இந்த மேட்சில் லிட்டன் தாஸை ட்ரை பண்ணலாம், பட் ட்ரா பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவரோட ஸ்டாட்ஸ் போராக இருக்குது, ப்ளஸ் ஸ்லோ விக்கெட்லையுமே ரொம்ப போராக ஆடி இருக்காரு. மேபி கிராண்ட் லீக்ஸில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. லிட்டன் தாஸை பொறுத்தவரையோ ஒரு மேட்ச்சு வின்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவர் மட்டும் ஒன் சைடாக திடீர்னு சேசிங்கில் நல்லா ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் டக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆன் டைமில் நம்ம கிராண்ட் லீக்கு மாற்றி பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்துருப்பீங்க, என்ன தான் ஆஸ்திரேலியா சைடில் ஜாம்பா விக்கெட் எடுக்க முடியாட்டியும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பின்னர் வந்து ஜாம்பா மட்டும்தான், அவரை ரொட்டேட் பண்ணிட்டாங்க, மேக்ஸ் வலையும் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து விக்கெட் எடுக்க, இதே ஒரு 350 ரன் இல்லை ஒரு 290 ரன்னு ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 260 280 போயிட்டால் கூட செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மிச்சல் சாண்டர், ரவீந்தர்லாம் ரொம்ப முக்கியமான பிளேயர். அதில் மிச்சல் சாண்டர் ரொம்ப இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், கண்டிப்பாக விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மூணு மெயின் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்காங்க, ரவீந்தர், சைபல் ஹசன், மிச்சல் சாண்டர், இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி கேப்டனைசேஷன் கொடுத்து யாராச்சும் ஹையஸ்ட்டு பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச் வந்து 13வது தேதி வந்து நடக்குது 2 மணிக்கு. ஸோ சேப்பாக்கில் தான் இந்த மேட்ச்சை நடத்த போகிறாங்க. எப்படினாலுமே சேப்பாக்கு விக்கெட் வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். செகண்ட் பவுலிங்கில் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட் ஹென்றி வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஹையஸ்ட் விக்கெட் அவர் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா டஸ்கின்க்கு அந்தளவுக்கு வந்து ஸ்விங் ஆக மாட்டேங்குது. முஷ்டிசிபி ரகுமான் கட்டர்ஸ் போகிறதுனால இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்கலாம். அதே தான் சோஹிபுல் இஸ்லாம், டஸ்கின் ஆகும்போதுக்கு நல்லா பேசி விக்கெட்ஸில் நல்லா ஸ்விங் கிடச்சா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். மினிமம் ஒரு விக்கெட் வந்து டஸ்கின் எடுக்கிறாரு ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம் யார் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு. டோட்டல் மேட்சஸ் 35 மேட்ச் நடந்திருக்கு. 17 ஃபஸ்ட் பேட் டீமும் 17 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 224 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 10 முறை தான் பங்களாதேஷும், 30 டைம் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நியூசிலாந்து. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நான் அஃபீஷியலாகவே எந்தெந்த ஆப்பில் ஜிஎஸ்டி இல்லை எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ டெலகிராமில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குபேராவில் மட்டும் நம்ம டெலகிராமில் கொடுக்குற ஆப்ஸில் குபேராவில் மட்டும் 14% ஜிஎஸ்டி, அவங்களும் மோஸ்ட்லி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி ஃப்ரீன்னு. இன்னொன்று கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி இந்தியாவில் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து 28% வந்து பே பண்ணுறீங்கன்னா அந்த 28% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு போனஸாவோ ஒரு காயின்ஸாவோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஒரு 50% ஒரு 60% பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒரே டைமில் அது மொத்தமாக வந்து பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் கலந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இதை யாருமே வந்து டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் டைரெக்டாக சொல்கிறேன், எந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆப்பில் ஒரு மாதிரி இருக்குது. சில ஆப்பில் காயின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க, அதை பாதி பயன்படுத்திக்கலாம். சில ஆப்பில் கேஷ் போனஸ் தான் தராங்க, கேஷ் போனஸை 10% கூட பயன்படுத்த முடியாது. அதனால் தெளிவாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உள்ளே பார்த்துட்டு அதேமாரி வின்னிங்ஸ் இப்போது எப்படி இருக்கும், நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பயன்படுத்தலான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் டைரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, கரெக்டான டெலகிராமா பார்த்து வந்து செக் பண்ணுங்கள், ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ளே பண்ணுற டீமை தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அது ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கிடைக்குது. இந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்சில் ஒரு சின்ன எரர், குல்தீப் யாதவை ஹை ரிஸ்க்காக வைஸ் கேப்னா கொடுத்துட்டேன், அப்படி இல்லை ரோஹித் சர்மாவை நான் வைஸ் கேப்னா கொடுத்துருந்தேன்னா இந்த லாஸ்ட் மினிட்டில் மாற்றினது. ஏன்னா நீங்கள் டியோவில் என்னோடய மார்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து பும்ராவையும் ரோஹித் சர்மாவை தான் வந்து டிக் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பாருங்கள், இதான் வந்து என்னோடய கான்செப்டாகவும் இருந்துச்சு கேப்டன்ஸ் கேப்டனாக. லாஸ்ட் மினிட்டில் குல்தீப் யாதவ் மாறினேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு
எனக்கு ப்ராஃபிட் கிடச்சி, பட் சிறப்பான ஒரு வின்னிங்கிறது கிடைக்கல. ஸோ அதில் மட்டும் மிஸ்ஸு. மற்றபடி அதுக்கு மேலே எல்லா மேட்சஸுமே நான் வின்னிங் சொல்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டான வின்னிங் ஸ்ட்ரைக்கு, வின்னர் லாஸ் நம்ம வந்து சொல்லிடுவோம். கரெக்டாக வந்து நம்ம டெலகிராம் மூவ் ஆகும். அதனால தான் சாலிடாக நம்மளோட யூசர்ஸ் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்காங்க. சில பேர் போக வர அப்படி இல்லாமல் எப்பயும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. புதுசாக வந்தீங்கன்னா கரெக்டான டெலகிராமை மட்டும் பாஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இந்த ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸஸ் ஸ்மார்ட் லீக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல் அனலைஸ் வந்து பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பங்களாதேஷ் நியூஸ்லாம். அதனாலே அடிக்கடி வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பைலாட்டர் சீரிஸ் வந்து ஆடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் நியூஸ்லாந்து ரெண்டு மேட்ச் பங்களாதேஷ் இப்படி மாறி மாறி வந்து ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். விக்கெட் வந்து உண்மையிலேயே ரெண்டு டீமுக்கும் சூப்பரான ஒரு விக்கெட்டு. ஏன்னா மெஹடி ஹாசன் பிராஸ் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆவார்ன்றது உறுதியாக தெரியும். ஸோ இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக மெஹடி ஹாசன் பிராஸும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், மெஹடி ஹாசனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது காரணம் என்னன்றதையும் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் நீங்களே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கான்வே 1, நெக்ஸ்ட்டு ரவீந்தர் 2, டாம் லாத்தம் 3, மிச்சல் சாண்டர் 4. ஸோ டாப் ஆர்டர்லேருந்து கீழே அவங்க பேட்டிங் வரைய 4 பேர் வந்து மெயினான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸாக இருக்காங்க. இதில் கேன் பிளிப்ஸு ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டரு, மிச்சல் டேரன் மிச்சல், அதுக்கப்புறம் எங்கு வந்து ரைட் ஹேண்ட் பேட்டராக இருந்தாலுமே ஸ்பின்னுக்கு தடுமாறக்கூடிய ஒரு பிளேயர்ஸும் இருக்காங்க மிடில்ல. ஸோ கிளான் பிளிப்ஸ் பின்ன ஓரளவுக்கு ஆடினாலும் சம்டைம்ஸில் தூக்கி அடிக்கிறேன்னு விக்கெட்டை வந்து கொடுத்துருவாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக மெஹடி ஹாசன் மிராசு மெஹடி ஹாசன் ரெண்டு பேருமே மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸை வீசலாம். சைபல் ஹசான் ரைட்டாக இருந்தாலும் லெஃப்டாக இருந்தாலும் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸ்லோ விக்கெட்டில் ரொட்டேட் பண்ணி ஆடவும் முடியும். இப்போது இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, மோஸ்ட்டாக ரெண்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால ரவீந்தரை தான் எல்லாருமே கேப்டன்ஷிப் பண்ண கொடுப்பாங்க. பட் அவர் ஸ்லோ விக்கெட்டில் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. நீங்கள் பங்களாதேஷில் பார்த்தாலே தெரியும், நஷீம் அகமது வந்து பவுல் பண்ணாலே அவுட் ஆவார், சைபல் ஹசான் பவுல் பண்ணாலே அவுட் ஆவார். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்றதுனால மேபி பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங்கில் பெரிய அளவு ஸ்கோர் போவாரா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. மோஸ்ட்லி ரவீந்தர், மிச்சல் சாண்டர், அதுக்கப்புறமா சைபல் ஹசான், மெஹடி ஹாசன் மிராஸ் இவங்களுக்குள்ளே கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். அதிகபட்சமாக ஒரே ஒரு பிளேயர்னால் கான்வேக்கு வேணால் கொடுக்கலாம். கான்வே நல்லா ரொட்டேட் பண்ணுவார் ப்ளஸ், ஆனால் அவருமே ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய டைம் அவுட் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதையும் கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போது டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய மெஹடி ஹாசன் மிராஸ் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். இந்த மெஹடி ஹாசன் வந்து பவுலிங் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், பேட்டிங் அந்தளவுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் 1, நெக்ஸ்ட் மெஹடி ஹாசன் மிராஸ், 2, ரவீந்தர், அதுக்கப்புறமா மிச்சல் சாண்டர், 4. இந்த 4 பேர் வந்து சேஃப் பிக்ஸாக இருப்பாங்க. சப்போஸ் மேட் ஹென்ரியை ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். காரணம் என்னென்னா, கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், திடீர்னு அவருக்கு ஸ்விங் ஆகுது அப்படின்னா ஒரு ஹேசல்வுட் மாதிரி ஒரு பிளேயர், எந்த விக்கெட்டாக இருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் பண்ணால் நீங்கள் ஹென்ரியை ட்ரை பண்ணலாம். ஓவரால் ஃபார்ம் பேஸ் பார்த்தோம்னா லிட்டன் தாஸு ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிட்டார். பட் இருந்தாலும் இந்த சைடில் ஹென்ரி, ட்ரென் போல் ரெண்டு பேருமே ஸ்விங் பண்ணுவாங்க. இதில் டிம் சவுதி வந்து அவருமே ஓரளவுக்கு ஸ்விங் பண்ணுவார், ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க, எந்த அளவுக்கு ஆடுவார்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமீம் ஹமீம் சுத்தமாக அல்ட்ரா ஃப்ளாப்பு. இதில் சாண்டோ லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே டக்கு, பட் இந்த மேட்ச் அவர் ரொட்டேட் பண்ணி ஒன் சைடில் எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 50+ ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா ஸ்பின்னை ஓரளவுக்கு தரமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த சைடுமே ஸ்பெஷலான ஒரு ஆஃப் ஸ்பின்ன்றது கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் தான் இருக்காங்க. ஓரளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ரொட்டேட் பண்ணிடுவாங்க. கிளான் பிளிப்ஸ் என்ன தான் இருந்தாலும் ஒரு பார்ட் டைம் பவுலர் தான். ஓரளவுக்கு சாண்டோவு சைபல் சான் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனான். அதே மாதிரி இந்த மாதிரி பிச்சஸ்க்கு ஹிடாயுமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். சரி பேஸில் போட்டால் தான் வந்து அவர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்பின் விக்கெட்டில் நல்லாவே ஹிடாயும் ஆடிருக்காரு. ஸோ உங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். இப்படி ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்ச்சில் நான் சொல்லியிருப்பேன், ஓமர் ஜாய் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கலான்னு. அந்த கான்செப்டில் பார்த்தோம்னா இவரும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான், ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா முக்சிகுல் ரஹீம் எப்பயுமே ஒரு டீமுக்கு எதிராக எந்த டீம் எடுத்தாலுமே நல்ல ஆவரேஜ் வச்சுருக்க ஒரு பிளேயர் தான். வேணுன்றவங்க கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்லேயே கூட அவரும் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார், அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுன்றது கம்மி தான். அப்படி பார்த்தோம்னா இந்த சைட்லேயே பெஸ்ட் பிக்ஸ்னு சாண்டோ, சைபல் ஹசான், அதுக்கப்புறமா முக்சிகுல் ரஹீம், மெஹடி ஹாசன் மிராஸ், மெஹடி ஹாசன், 5 பேர் பெஸ்ட் பிக்ஸு. ஸோ முஸ்டிஃபி ரஹ்மான் ஆடினா மேபி ட்ரை பண்ணலாம். சோஹிப் ஜூலிஸ்லாம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போடுவான்ற கான்செப்டில் பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணால் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஆனால் செகண்ட் பவுல்னா பண்ணாலுமே சோஹிப் ஜூலிஸ்லாக்குமே கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அப்போ மேபி எங்கோ இல்லை கான்வேவோ அவுட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். மேட்ச் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆன் டைமில் எப்படி பிச்சு ரிப்போர்ட் இருக்குது, அதேமாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ் ஆடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ன்றதை செட் பண்ணலாம். கேன் வில்லியம்சன் ஆடுவாரா, அது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அப்படி கேன் வில்லியம்சன் ஆனால் மேபி 1-1 வரலாம். அப்படி இல்லை
கான்வே ரவீந்தர் ஓப்பனிங் வந்துட்டு வில் எங்கே தூக்கிட்டாங்கன்னா கேன் லியம்சன் ஒன்றோ ஆடுவார், கீழே மார்க் சாம்பனோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரையோ கூட ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட் போனால் டெத்தில் கண்டிப்பாக சொஹிதுல் இஸ்லாம், முஸ்டஃபி ரஹ்மான் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. முஸ்டஃபி ரஹ்மான் இந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார், லாஸ்ட் மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுக்காட்டினாலும் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் சேஃப் கேப்டனில் சைப் அலசான், மஹண்டி ஹசன் மிராஸ், ரவீந்தர், நெக்ஸ்ட்டு மிச்சல் சாண்டர். மிச்சல் சாண்டர் செகண்ட் போல் பண்ணால் டேரெக்டாகவே நீங்கள் கேப்டன் கொடுக்கலாம், எப்படி அடிக்க போவாங்க விக்கெட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஹெவி ரிஸ்கியான டீம்ஸில் மட்டும் பேட்டிங்க்கு ஃபேவராக போகுன்ற கான்செப்டில், இல்லாட்டி நியூஸ்லாந்து ஒன் சைடாக ஜெயிப்பாங்க பங்களாதேஷ்ன்ற கான்செப்டில் போனால் மட்டும் ரவீந்தர் கான்வே காம்பினேஷனில் கூட கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். அது வில்லியம்சன் வந்துட்டால் ரவீந்தரை நம்ம கேப்டன்ஷிப் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அவரோட டவுன் கீழே போக ஆவரேஜ் வந்து குறையுது. அதேமாரி ஒன் டவுன்லேயோ இல்லை ஓப்பனிங்லான்னா ஒரு பெட்டர் கேப்டன்ஷிப் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். டாம் லேத்தம் ஸ்பின்னர் டீசெண்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் டாம் லேத்தம்மை ட்ரை பண்ணி பாருங்கள், செகண்ட் பேட் பண்ணால் கூட சேசிங் வரமாட்டாருன்ற ஒரு கான்செப்டில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் ஜிஎல்ல கண்டிப்பாக ஹென்ட்ரியை கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். இசுஷோதி ஆர்ஆர்ஆன்றதை ஆன் டைமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம், இதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்ன்றது கிடைக்கும். கான்வே ஹெட் டு ஹெட்டில் 75 ரன் ஆவரேஜ் இருக்காரு, டீசெண்டாக ஆடிருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக. கேப்டன்ஷிப் கொடுக்கலாம் கொடுங்க, அது சேசிங் வந்தால் கான்வேவை மஸ்ட்டாக நீங்கள் ஒரு கேப்டன்ஷிப் சாய்ஸ் கொடுக்கலாம். ஒன் சைடாக கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விராட் கோலி கேஎல் ராகுல் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முடித்தாங்களோ அதேமாதிரி கான்வே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஒரு லெஃப்ட் ஆம் பேட்ரு, ரெண்டு லெஃப்ட் ஆம் சீமர்ஸ் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ரொட்டேட் பண்ணிடுவார். ரவீந்தர் 5 ரன் தான் ஆவரேஜ், 3 மேட்ச் ஆடி பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுவும் நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக்லேயே அவரால் விக்கெட்டே எடுக்க முடியல பங்களாதேஷ்க்கு எதிராக. கேன் வில்லியம்சன் 52 ரன் ஆவரேஜ், எந்த டீமாக இருந்தாலும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். வார்ம் அப் மேட்ச்லேயும் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். டேரர் மிச்சல் 3 மேட்ச்சில் 112. டாம் லேத்தம் 53 ரன் ஆவரேஜ் இருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக. கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், விக்கெட் கீப்பிங் க்ளவ் இருக்கிறதுனால ஒரு 2 கேட்சு ஒரு ஸ்டெம்பிட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. மிச்சல் சாண்டர் ஹெட் டு ஹெட்டில் 14 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, பட் இந்த பிச்சு ப்ளஸ் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி பார்த்தோம்னா நல்ல ஒரு பிக். ரீசெண்டாக 7 விக்கெட் எடுத்துக்காரு 2 மேட்ச்சில். அதேமாதிரி 6 விக்கெட் எடுத்துருக்காரு மேட் ஹென்றி. ஓவரால் பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டு பங்களாதேஷ்க்கு எதிராகவும் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்டு 13 இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக. டீம் சவுதி 15 இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும் இஷு சவுதி 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவரால் எல்லா பவுலர்ஸுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மெஹண்டி ஹாசன் மிராஸ் மெஹண்டி ஹாசன் அதுக்கப்புறம் சைபல் ஹாசன் இந்த 3 பேரை கூட டபுள் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு மீதி டாப் ஆர்டர் ஒரு 3 பேரையும் ஓவரால் எல்லா நியூசிலாந்து பவுலர்ஸையும் எடுத்து கூட நீங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்க நியூசிலாந்துன்னா ஒரு கான்செப்டில் கூட நீங்கள் டீமை ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி ரோஹித் சர்மா, இசான் கிசான், ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த கான்செப்டில் கூட எடுத்துக்கோங்க. லிட்டன் தாஸ் ஆவரேஜ் வெறும் 7 ரன் தான், 8 இன்னிங்ஸில் வெறும் 49 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக. எல்லா மேட்சுமே டக் அவுட் தான் இருக்கார் மோஸ்ட்லி. தமீம் ஹசான் 3 இன்னிங்ஸில் 21 ரன் ஹெட் டு ஹெட்டில் கண்டினியூ வாய்ப்பு தராங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 இன்னிங்ஸ் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை சைபல் ஹசான் தமீம் இக்பாலுக்கு பதிலாக எடுத்துட்டோம் அடித்தாலும் அடிக்கடி பரவாயில்ல ஆட வைப்போன்ற ஒரு கான்செப்டில் பண்ணுறாரான்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு இது. சப்போஸ் தமீம் இக்பால் இருந்திருந்தால் ஒரு மேட்சுக்கு 40-50 ஸ்கோர் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக பங்களாதேஷ் ஒரு நல்ல ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. பட் சைபல் ஹசான் வேணும்னே பண்ணமாக தான் தெரியுது. நஜிபுல் சாண்டோ ஹெட் டு ஹெட்டில் 76 ரன் ஒரே மேட்ச்சில், லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு, கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நல்லா ஆட சான்ஸ் அதிகம். சைபல் ஹசான் 32 ரன் ஆவரேஜ், 37 விக்கெட் எடுத்திருக்காரு. மெஹண்டி ஹசன் மிராசு 4 விக்கெட்டு தான் 8 மேட்ச்சில், அதில் 13 ரன் தான் ஆவரேஜ், ரொம்ப புவர் ஆவரேஜ். பட் விக்கெட் படி பார்த்தோம்னா மேபி ஒர்க் ஆகலாம். இதில் முக்கியமான பாயிண்ட்டு இன்னொரு மெஹண்டி ஹசன் ஷேக் மிராஸ் கிடையாது, அவர் டெத்துலேயுமே பவுல் பண்ணுறாரு. சப்போஸ் நியூசிலாந்து பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் டெத்தில் பவுல் பண்ணி கூட விக்கெட்டுன்றதை எடுக்கலாம். முக்ஸிகுல் ட்ரைம் 26 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், ஹிடாய் 3 இன்னிங்ஸில் வெறும் 22 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 11 ரன் தான் ஆவரேஜ். மல்டி ஹெவி கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெஹண்டி ஹாசன் ஷேக்கு 6 இன்னிங்ஸில் வெறும் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக. டஸ்கின் அகமது 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு, சொஹைதுல் இஸ்லாம் 1 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் ரீசெண்டாக 5 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. முஸ்டஃபி ரஹ்மான் 14 இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக. இந்த விக்கெட்டில் நல்லா கட்டார்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சென்னை பிச்சு வந்து ஸ்லோவாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போது முஸ்டஃபி ரஹ்மான் எல்லாமே ஸ்பின் பவுலிங் மாதிரி தான் போட்டுட்ருக்காரு. ஸோ மேபி ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போதைக்கான இது டீமு.
ஸோ பேட்பால் 11 ஆப்பில் ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி கிடையாதுனா அவங்க காயின்ஸாக கொடுத்துருவாங்க, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க, அடுத்து ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு ஜிஎஸ்டியை கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு பிபி காயின்ஸில் வந்து இருக்கும். நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் ப்ளே பண்ணுறப்போ பிபி காயின்ஸ் கான்டெஸ்ட்னே தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த காயின்ஸை பயன்படுத்துறதுக்காகனா கான்டெஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் அவங்க ஜிஎஸ்டியை ரிட்டர்ன் பண்ணதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டீமு சைபலாசன் கேப்டனு, ரவீந்தர் ரோஹித் கேப்டன், மெஹண்டி ஹாசன் மிராசு, மெஹண்டி ஹாசன், மிச்சல் சாண்டர், நெக்ஸ்ட்டு நஜிபுல் ஹுசைன் சாண்டோ, கேன் வில்லியம்சன் ஆடனா கேன் வில்லியம்சன், அப்படி இல்லாட்டி வேறு பிளேயர் எடுத்துக்கோங்க. கிளான் பிலிப்ஸை கூட எடுத்துக்கலாம், டபுள் ஆப்ஷன் கிடைக்கும். ட்ரெண்ட் போல்டு, நெக்ஸ்ட்டு முஸ்டசிஃப் ரஹ்மான், மேட் ஹென்றி. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக ரெண்டு பேரும் சேஃபாக கொடுத்துருக்கேன். ரவீந்தரோட பேட்டிங் ஆர்டர் டவுனாக போனால் கொடுக்க வேண்டாம். மிச்சல் சாண்டருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சேசிக்கு வந்தால் கான்வே கூட வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஒரு சைடு விக்கெட் போனால் கூட கான்வே ஒன் சைடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ குபேரா ஃபேண்டஸி ஆப்பே செகண்ட் இன்னிங்ஸுமே நீங்கள் டியோ ப்ளே பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரே ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இது பார்த்தப்பயும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து எடுக்கணும்னு. ரிட்டர்ன் தாசு ஸ்டாட்ஸ் படி சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஹமீமும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஹிடாயும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸே தரலை. மெஹண்டி ஹாசன் மிராசும் ஸ்டாட்ஸ் படி ஃப்ளாப்பு. அதுமாதிரி டஸ்கின் ஆகும்போது ஸ்டாட்ஸ் படி ஃப்ளாப்பு. இந்த சைடில் நீங்கள் ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா கிளிக்கான பிளேயர்ஸ் இந்த சைடில் நான் கிளிக்கானதை சொல்கிறேன். மேட் ஹென்றி, நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் போல்ட்டு, அதுக்கப்புறமா டாம் லேத்தம், நெக்ஸ்ட்டு கெயின் வில்லியம்சனு, கான்வே, இவங்களாம் ஹிட்டு. இதில் யங்கு, அதுக்கப்புறமா ரவீந்தர் வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் படியே ஃபுல்லாக ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஓரளவுக்கு அன்னைக்கு டே லக்கு ஒரு கேட்சை ட்ராப் பண்ணால் எடுத்துகிட்டு போனால் அந்த மாதிரி மாறும். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் நம்ம சைபலசானு. அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஸ்டாட்ஸ் பார்த்ததே சொல்கிறேன், ரவீந்தர் டாப் ஆர்டரில் ஆடினா, மிடில் ஆர்டரில் ஆடினா வேண்டாம். கான்வே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிச்சல் சாண்டர். என்னை பொறுத்தவரையே நம்ம சஹீபு மிச்சல் சாண்டர் போகிறது சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குன்றது ஒரு பாயிண்ட்டு பார்ப்போம். இல்லை நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட் பால் பண்ணாருன்னா ஹென்றி கூட வந்து போகலாம், ஒரு ரிஸ்கியான ஒரு ஆப்ஷனாக. மெஹண்டி ஹாசன் மிராஸ் டெத்தில் பவுல் பண்ணார்னா, சாரி மெஹண்டி ஹாசன் சேக்கு டெத்தில் பவுல் பண்ணார்னா அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, எப்படினாலும் விக்கெட்ஸுன்றதை எடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து மேட்ச் போகுதுன்றதை மாற்றி மாற்றி வந்து நம்ம கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப் கொடுத்துக்கலாம். ஸோ நல்ல டீம்ஸாக கிரியேட் பண்ணுங்கள், வின் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. இது 100% ஒர்க் ஆகுமானா, ஓவரால் இந்தியாவில் இருக்க எந்த ஒரு ஃபேண்டஸி யார் சொல்கிறதுமே 100% நடக்காது. நம்ம கொடுக்குறோம், இதுலேருந்து ஒரு சிலது நீங்கள் மாற்றிக்கணும், ஒரு சிலது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். இதுதான் வந்து கான்செப்ட், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். புதுசாக வரவங்க இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு வந்து ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.